பாட்டி சிலுவை போட்டு விடுங்க தாத்தா நீங்களும் சிலுவை போட்டு விடுங்க மகராசா நீ நல்லா இருக்கணும் ஒரு நிமிஷம் இரு இந்தா இத வச்சுக்க என அந்த சூர்க்கு பையில் கிடக்கும் இரண்டோ ஐந்தோ நல்ல நாட்கள் என்றால் பத்தோ இருபதோ ரூபாயோடுதான் சிலுவை என்பது அச்சாணியாய் என் சிறு வயதில் அறிமுகப்படுத்தப்பட்டதோ என ஞாபகம் எனக்கு இறைவன் இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே கிறிஸ்துவின் பெயரால் உங்களை வாழ்த்தி தாயாம் திருச்சபையோடு இணைந்து திருச்சிலுவையின் மகிமை விழாவினை இறைவார்த்தையோடு சிறப்பிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். உங்கள் ஒவ்வொருவருக்குமே சிலுவை பற்றிய அறிமுகம் புது புது அனுபவங்களால் வாழ்வில் இணைந்திருக்கும். பலருக்கு தாத்தா பாட்டியிடமோ அல்லது வீட்டில் வயதானவர்களிடமோ நெத்தில சிலுவை வாங்கிட்டா காசு கிடைக்கும் என்ற உள்மறைவு எண்ணத்தாலும், சிலருக்கு பயணங்களின் போது ஆலய உச்சியிலோ கல்லறை முகடுகளிலோ அல்லது கொடிமர கூம்பினிலோ எனவும், ஒரு சிலருக்கு கழுத்து டாலரிலோ கைவிரல் மோதிரத்திலோ ஏன் காதின் ஸ்டைலான தொங்கலிலோ என பலவிதமான பார்வை அனுபவங்களால் சிலுவை நமக்கு அறிமுகம் ஆயிருக்கக்கூடும். எவ்வகையாயிருப்பினும் சிலுவை நம் வாழ்வில் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு நம் வாழ்வு இயேசுவை போன்று பயனுள்ள, இறைவனுக்கு பயந்த, தீவினைகள் தீண்டாத வாழ்வு வாழ நம்மை திசை திருப்பியது, வழிநடத்தியது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் சிலுவை வெற்றியின் அடையாளம். ஒரு சின்ன சிலுவை அடையாளம் வரைந்தாலே சாத்தானும் அவனின் செயல்பாடுகளும் தலை தெருக்க ஓடுகின்றனவே. அதன் அர்த்தம் என்ன? சிலுவைக்கு என்றுமே தனிப்பட்ட மகிமை உண்டு என்பதே. உங்களது கழுத்தில், கரத்தில் அல்லது உங்களோடு இருக்கும் ஒரு சிலுவையை பாருங்கள். மேலிருந்து கீழாக ஒரு நேர்கோடாகவும், இடமிருந்து வளமாக ஒரு குறுக்கு கோடாகவும் இருக்கும். அதன் அர்த்தம் என்ன? விண்ணுலகில் இருந்து மண்ணுலகிற்கு இறங்கி வந்த இறைவன் இடமும் வளமுமான எத்திசையிலும் தம் பிரசன்னத்தால் நிறைந்து நம்மை காக்கின்றார் என்பதே. வெறும் குறுக்கும் நெடுக்குமான ஒரு குறியீடு தானே அது என்று எண்ணுவோருக்கும், காற்றில் அந்த குறியீட்டை நம்மை சுற்றி வரைந்தால் கூட எந்த அசுத்தாவையும் நம்மை நெருங்காமல் காக்க வழிவகையாய் துணை நின்று பாதுகாக்கும் என்பதே உண்மை. நாம் உறங்கும் முன் நான்கு திசையும் சுற்றி காற்றில் நாம் வரையும் அந்த சிலுவைக்கே அவ்வளவு சக்தி என்றால், பாவம் என இழிவுத்தனமான சபிக்கப்பட்ட பொருளாக கருதப்பட்ட சிலுவை இயேசுவின் முழு இரத்தத்தினால் கழுவப்பட்டு அதில் அவர் இறக்க புனித பொருளாக மாற்றப்பட்டதே, அந்த சிலுவைக்கு எவ்வளவு சக்தி இருக்கும், எவ்வளவு மகிமை இருக்கும்! என்ன, இயேசு இறந்த சுமந்த உண்மை சிலுவையா என ஆச்சரியப்படுகிறீர்களா? ஆமாம், இந்த விழாவிற்கு காரணமே அந்த உண்மை சிலுவைதான். அதோ அந்த ஐஎன்ஆர்எஸ் இயேசு நசரேனஸ் ரெக்ஸ் யூடரம், இயேசு கிறிஸ்து யூதர்களின் அரசர் என பொறிக்கப்பட்டதே அந்த சிலுவையை தான் சொல்லுகிறேன். அதுதான் இயேசு கிறிஸ்து உயிர்ப்புக்கு பின் இந்த உண்மை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு யூத ரோமானிய அதிகாரிகள் எருசலேமிலே மண்ணோடு மண்ணாக புதைத்து மறைத்து விட்டார்களே. அவருடைய கல்லறை தோட்டத்தை கூட உடைத்து தகர்த்தெறிந்து அதன் மேல் சிலை வழிபாடுகளை செய்யும் பேகன் கோவில்களை கட்டிவிட்டார்களே. இன்னும் கூட அவ்விடத்தில் பல பெயர்களில் கோவில்கள் நிறைந்து கிடக்கின்றனவே. இவ்வளவு இக்கட்டுகள் மத்தியில் இயேசு இறந்த உண்மை சிலுவையா எப்படிங்க சாத்தியம் என்பீர்கள். வரலாறுகளும் ஆட்சியாளர்களும் அப்படி ஒன்று இல்லவே இல்லை என்று கூட எழுதி வைக்கலாம். ஆனால் நானே சத்தியம் என்ற இயேசுவிடத்திலேயே சத்தியம் மறைக்கப்படுமா என்ன? இன்றைய விழா திருச்சிலுவையின் மகிமை கொண்டாடப்படுவதே மறைக்கப்பட்ட பின்னணியில் இருந்து உரைக்கப்பட்ட சில உண்மைகளின் வெற்றிதானே. முதலில் இயேசு இறந்த உண்மை சிலுவை கண்டுபிடிக்கப்பட்டது. எருசலேமின் புனித சிரில் கிபி 348 இச்சிலுவை பற்றி குறிப்பிட்டுள்ளார்.
புனித ஹெலனா தனது வாழ்வின் கடைசி காலத்தில் ஏற்பட்ட தெய்வீக உந்துதலால் கிபி 326 எருசலேம் பயணிக்கவும் இயேசுவை புதைத்த புனித கல்லறை மற்றும் திருச்சிலுவையை கண்டுபிடிப்பதிலும் மும்முரமானார். பாரம்பரியப்படி சிலுவைகளை மறைத்து வைக்கும் வழக்கத்தில் வாழ்ந்த வழிவந்த யூதாஸ் என்ற யூதர் புனித ஹெலனா கூட வந்த அகழ்வாராய்ச்சியாளர்களை கூட அழைத்து சென்றார். மூன்று சிலுவைகள் சம்பவ இடத்திலேயே காணப்பட்டன. அதில் INRI பொறிக்கப்பட்ட சிலுவை வேறு. மீண்டும் ஒரு குழப்பம், பலராலும் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சிலுவை பற்றி ஏதேனும் கட்டுக்கதையாக இருந்தால் நியாயம்தானே? எருசலேமாயர் புனித மக்காரியஸ் அழைக்கப்பட்டார். புனித ஹெலனா மற்றும் புனித மக்காரியாஸ் ஒரு சிலுவை இயேசுவினுடையதும் மற்ற இரண்டுகள் கல்வர்கள் உடையதும் என அறிந்தனர். எல்லோரும் அறிய மூன்றும் பொதுவிடத்தில் வைக்கப்பட்டது. இறப்பின் தருவாயில் இருந்த ஒரு பெண்மணியை சிலுவையை தொட வைத்தார்கள். அவள் பூரண குணமானாள். இன்னுமாய் இறந்த ஒருவரின் உடலை கொண்டு வந்து ஒவ்வொரு சிலுவை மேலும் கிடத்த உண்மை சிலுவையால் உடல் உயிர் பற்றி எழுந்தது. இவ்விழாவை கொண்டாட இரண்டாவது நோக்கம் கல்வாரி மலையிலும் இயேசுவின் கல்லறையிலும் தேவாலயங்களை அர்ப்பணித்தது. புனித சிலுவை கண்டுபிடிக்கப்பட்டதை கொண்டாடும் விளைவாக கான்ஸ்டான்டைன் என்பவர் புனித மலையில் தேவாலயங்கள் கட்ட உத்தரவிட்டார். அந்த தேவாலயங்கள் செப்டம்பர் 13 மற்றும் 14 தேதிகளில் 335 ஆண்டில் அர்ப்பணிக்கப்பட்டன. இத்திருவிழா எருசலேமில் இருந்து பின் எல்லா ஆலயங்களுக்கும் பரவின. 720 ஆண்டுகளில் இவ்விழா உலகளாவி பரவி போனது. மூன்றாவதாக எருசலேமிற்கே உண்மையான சிலுவையை மீட்டுக் கொண்டது. எருசலேம் அழிவு பற்றி 7 நூற்றாண்டுகளில் தெரிந்திருப்போம். பெர்சியர்கள் எருசலேமை ஆக்கிரமித்தார்கள். அப்போது பெர்சியன் பேரரசன் 2 கொஸ்ட்ராவ் உண்மையான சிலுவையை அபகரித்து சென்றான். பேரரசர் ஹெராக்லியஸ் என்பவர் 627 ஆண்டில் அரசன் கோஸ்ட்ராவிடமிருந்து இச்சிலுவையை மீட்டு மீண்டும் கான்ஸ்டன்டைன் எடுத்து சென்று எருசலேமில் வைக்க முடிவெடுத்தார். அன்பார்ந்தவர்களே, நாம் சாதாரணமாக சிலுவையை கழுத்தில் கரத்தில் ஏன் ஃபேஷன் என சொல்லிக்கொண்டு காதில் கூட மாட்டித் திரிகின்றோம்? அதன் புனிதத்துவம் மாமன்னன் ஹெராக்லியஸ்க்கு வெளிப்படுத்தப்பட்டது தெரிந்தால் நீங்கள் உண்மையான புனிதம் காப்பீர்கள். சிலுவையை மீட்ட ஹெராக்லியஸ் சிலுவையை எருசலேம் எடுத்து சென்றார் என்றேன் இல்லையா? ஆனால் சிலுவை சுமந்த அவர் தேவாலயத்திற்கு உள்ளே நுழைய முடியவில்லை. ஹெராக்லியஸ் சிலுவையை சுமந்து உள் செல்ல முடியாத காரணம் என்ன தெரியுமா? அவனின் இருமாப்பு, கர்வம், தலைக்கணம். எருசலேமை சேர்ந்த சக்கரியாஸ் ஒரு அறிவுரையை சொன்னார். அதன்படி ஹெராக்லியஸ் சிலுவையை எருசலேம் ஆலயத்தில் வைக்க முடிந்தது. அவர் சொன்ன அறிவுரை, தலை கிரீடம், அரச உடைகள் அனைத்தையும் அகற்றிவிட்டு தவம் போடுகின்ற சாதாரண உடையில் செல்லுவது. பாவ சிலுவையை இயேசு கிறிஸ்து புனித ரட்சிப்பின் சிலுவையாக மாற்றினார். அந்த சிலுவையை சுமந்து பின் செல்லும் நாமும் விண்ணகத்தில் மாட்சி பெற மன்றாடுவோம். பாலைவனத்தில் வெண்கல பாம்பு உயர்த்தப்பட இஸ்ரவேல் குலத்தார்கள் உயிர் பெற்றனர். இயேசு சிலுவையில் உயர்த்தப்பட்டார், நாம் மீட்படைய. எனவே இத்திருச்சிலுவையின் மகிமை மேன்மையை உணர்ந்து இனிவரும் காலங்களிலாவது சிலுவை அடையாள ஜெபத்திலும் சிலுவை உபயோகத்திலும் கவனமாய் செயல்படுவோம். சேர்ந்து ஜெபிப்போம். அர்ச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை இரட்சித்தருளும். எங்கள் சர்வஸ்ரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். மெய்ப்பனும் செய்தி நிறைவாக்கும் இறைவாக்கும்.